என்னுடைய நண்பர் ஒரு பெண் எழுத்தாளர்களுக்கான பெண்களுக்கான ஒரு பதிப்பகத்தை தொடங்கி தொடர்ந்து பெண்களுடைய எழுத்துக்களை பதிவு பண்ணி பெண் வரலாறு சார்ந்தும் சாதியம் சார்ந்தும் மதம் சார்ந்துமான விவாதங்களை தொடங்கி வச்சு அது சார்ந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொடர் ஹெட் ஸ்டோரிஸ் பதிப்பாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்களை பேசுமாறு இருக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு இங்கே உட்கார்றதே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. இரும்படிக்கிற உலகில் ஈக்கு என்னையா வேலைன்ற மாதிரி தீவிர இலக்கியம் பேசக்கூடிய தோழர்கள் மத்தியில் இலக்கியத்தை பற்றி பெரிதாக பேசாத எழுதாத ஒரு நபராக சமகாலத்தை பதிவு செய்யக்கூடிய அதுவும் அப்புனைவில் பதிவு செய்யக்கூடிய ஒரு எழுத்தாளராகத்தான் நான் இங்கே நிற்கிறேன். இந்த நாவலை நான் படித்தேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கண்ணன் சார் தான். கட்டாயமாக இந்த நாவலை நீங்கள் படித்தே ஆகணும். ஒரு பெண் பார்வையிலிருந்து இந்த நாவல் வந்து என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் பேசினா போதும் அப்படிங்கிறது தான் அவர் எனக்கிட்ட ஒரு சின்ன பணி. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே தான் முதல்ல இருந்து நாவலுடைய அட்டை படத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து கூத்து அப்படின்றது வந்து டக்குன்னு புரிஞ்சிருச்சு. அப்போது என்னுடைய கிறிஸ்தவத்தில் ஜாதி நூலுக்கோ அல்லது அறியப்படாத கிறிஸ்தவ நூலுக்கோ களப்பணிக்கு தமிழ்நாட்டுடைய பல இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அப்படி பயணம் செய்த போது பார்த்த ஒரு காட்சி வந்து எனக்கு டக்குன்னு வந்து மனசில் நிழல் அடிச்சு. நூலில் வாசிக்கும் போதும் அந்த குறிப்பிட்ட காட்சியை போலவே வந்து ஒன்றிரண்டு காட்சிகள், ஏன்னா இந்த கூத்து அப்படின்றத இவங்க நடத்துறது வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு கூத்து நடத்துறது அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி சுப்பிரமணிய ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய சடங்கு. அப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை செய்யும்போது இதுக்குன்னு அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. இன்னின்ன செய்வினைகளை செய்யணும், இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கூத்து கட்டுறதை ஆடணும் பாடணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு வரைமுறை வந்து இதுக்கு அவங்க கூத்துக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இதில் ஒரு ரெண்டு சம்பவங்கள் வரும். ஒரு கூத்து நடந்துட்டுருக்கும் போதே பார்வையாளர்களை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்துவாங்க அந்த கூத்தில். ஐயோ இவன் என்னமோ செஞ்சிட போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையாளர்களை பார்த்துட்டு நடிக்கிற ஒரு நடிகரை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் கூத்துவாத்தியார். அவன் வந்து ஒரு ரெண்டு இடத்துல இவர் வந்து பயங்கரமாக சேட்டையை கொடுத்துருவார். ஒன்று வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பாம்போட நடிக்க வேண்டிய சீனில் பொம்மை பாம்புக்கு பதில் நிஜமாகவே ஒரு பாம்பை தூக்கிட்டு வந்து ஆடியன்ஸ் மேலே அதை தூக்கி போட்டு பயங்கரமாக கலாட்டம் பண்ணுவார். அது ஒரு காட்சி இருக்கும். அதே போல் இன்னொரு காட்சியில் என்ன பண்ணுவார்னா ஆன்மார் வாலில் தீ வைக்கிறது நிஜமாகவே வந்து வாலில் தீ வச்சுட்டு குடிசை மேலே ஏறி விட்டு கொளுத்தி விட்டுருவார். இதே மாதிரி ஒரு காட்சியை நேரடியாக கண்ட அனுபவம் எனக்கு இருக்குது. ஒரு கூத்து பார்க்க போயிருக்கிறேன். ஆண்டிமடம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தென்னூர் வரதராஜன் பேட்டையில் கிறிஸ்தவ கூத்து, அது செபஸ்தியார் கூத்து. கூத்து மேடையில் நடந்துட்டுருக்குது. ரெண்டு பேர் வந்து கஷ்டப்பட்டு பாடுறாங்க. பின்னாடி ஒரு வாத்தியார் ஸ்கிரிப்ட் அவரை வச்சுக்கிட்டு அவரும் வந்து தொடர்ச்சியாக பாடுறாரு. இவங்களுக்கு முழுசாக பாட முடியல. இவர் விற்கிறாரு. உடனே வந்து மேடையிலேயே ஒரு ஓரத்தில் ஒரு குழியை பறித்து அங்கே ஒரு அடுப்பை மூட்டி சுடுதண்ணி அங்கே காய்ச்சிட்ருக்குறாங்க. சுடுதண்ணி வந்து உடனே டக்குனு இவருக்கு வருது நடிக்கிற வரைக்கும். இவர் உடனே ஒரு பிரேக் விட்டுட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அவர் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணார். இப்போ எனக்கு இந்த மாதிரி நேரடியாக பார்த்த காட்சிகளை இந்த கூத்து பற்றி இவர் சொல்லக்கூடிய அந்த விவரணை இருக்குல்லையே, அந்த விவரணையில் என்னால் வந்து சட்டுன்னு பொருத்தி பார்க்க முடிஞ்சிச்சு. கதையோடு டக்குன்னு உள்ளே போயிட முடியுது. நீங்கள் வந்து கங்காதரன் நடத்தக்கூடிய கூத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு பார்வையாளராக அந்த இடத்துல நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க. டக்குன்னு அந்த நாடகத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிற மாதிரி, அந்த கூத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே எழுந்து போகிற மாதிரியான ஒரு விவரணை, அந்த விவரணையே வந்து உங்களை உள்ள கதைக்குள்ளே அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த கதையில் வந்து அவர் மூன்று ஆண் கதாபாத்திரங்களை பற்றி ரொம்ப அழகாக அவர் சுப்பிரமணிய ரமேஷ் பேசினார். அந்த மூன்று பெண் கதாபாத்திரங்களை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பூச்சியம்மாள், பூச்சியம்மாளோட மகள் ராணி, ராணியோட மகள் ஆதிலட்சுமி, இப்படி மூன்று பெண்கள் இந்த நாவலில் முழுக்க வலம் வர்றாங்க. முதல் பகுதியில் முழுக்க முழுக்க கங்காதரன் அவருடைய கூத்து மேலே அவருக்கு இருந்த ஆசை, அவர் ஒரு ஜதையில் போய் சேரணும்னு ஆசைப்படுறது, அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு எப்படி இருக்குது, வாழ்க்கையில் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த ரெண்டு நல்ல வாய்ப்புகளையும் அவர் எப்படி உதறிட்டு மறுபடியும் அந்த கூத்துக்கே வந்து நிற்கிறாரு. அப்போ ஒரு கலை இருக்கு இல்லையா, ஒரு ஆணை கலை எந்த அளவுக்கு வந்து வசீகரிக்கிறது, எனக்கு வந்து நிரந்தர வாழ்வாதாரமே வேணான்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வரக்கூடிய அந்த விடுதலை உணர்வு ஆணுக்கு வந்து எப்பயுமே இங்கே இருக்குது. வேணும்னா நான் வந்து சம்பாதிப்பேன், இல்லாட்டி நான் சம்பாதிக்காமல் இதை கூட நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களே, இந்த மாதிரி கலைஞர்களை திருமணம் செய்து மனதால் கலைஞர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கவர்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள், அவங்களோட வாழ்க்கை வந்து எவ்வளவு கசப்பானதாக இருக்குது, எவ்வளவு ஏழ்மையில் அந்த பெண்கள் உழல்றாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நாவலுடைய பிற்பகுதி வந்து ரொம்ப விரிவாக பதிவு செய்யுது. நான் பார்த்த வரைக்கும் அல்லது நான் படித்த வரைக்கும் இதுவரைக்கும் சொல்கிற மாதிரி ஏழ்மையை இவ்வளவு அணுக்கமாக இருந்து அதை வந்து நீங்கள் அதை
பார்க்கல. நீங்கள் அந்த குடும்பத்தோடு வந்து நீங்கள் வாழ்றீங்க, அந்த பதவியறிப்பு இருக்குது. ஒரு காட்சியில் அந்த குடும்பத்தில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அவங்களுக்கு வந்து அன்றாடம் சாப்பாடு போட்டுட்டுருக்கிற அந்த வீட்டு பின்கொத்தலையில் இருக்கிற முருங்கை மரம், அந்த முருங்கை மரம் கூட திடீர்னு பார்த்தா கம்பளி பூச்சி வச்சு முழுக்க முழுக்க அதில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டி போயிடும். அவங்க அது கூட அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து சாப்பிட கிடைக்காது. இப்போ நமக்கு வந்து ஐயோன்னு இருக்கும், இந்த முருங்கை மரம் கூட இந்த பெண்களை வந்து கைவிட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அந்த இடத்துல எனக்கு அப்படியே ரொம்ப அந்த இடத்த எனக்கு வந்து கடக்கவே முடியல, அதை வாசித்து கடக்கவே முடியல என்னால். ஏன்னா சிறு வயதில் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏழ்மையையும் பசியையும் பார்த்து தான் நம்ம வந்திருப்போம். எல்லாருமே வந்து பெரிய ராயல் ஃபேமிலியாக மேலேருந்து குதிச்சிடல. அப்போ அந்த ஏழ்மையும் அந்த பசியும் பெண்களை ஏன் அளவுக்கு அதிகமாக தாக்குகிறது, அந்த தாக்கம் வந்து பெண்களுக்கு எப்போயுமே ரெட்டிப்பாக தான் இருக்கும். அதை வந்து இந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க. அதே போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து தொடக்கத்தில் வந்து இந்த ராணிக்கும் கங்காதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காதல். வெறும் கூத்து தான் இவர் போய் நடிச்சிட்டு வர்றாரு, சொற்பமான வருமானம் தான் இவருக்கு வருது அப்படிங்கிறது இந்த பெண்மணிக்கு நல்லாவே தெரியுது. ஒரு கட்டத்தில் கோச்சுக்கு போயிறாங்க, திருப்பியும் கணவரோடு வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்போது அந்த வாய் முத்தம் முத்தம் கொடுக்கறத பற்றி வந்து எனக்கு இவ்வளோ ராவாக இவ்வளோ எமோஷ்னலாக ஒரு பெண் வந்து அதை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்குல அந்த இடத்துல பணங்கா நொங்கு உறிஞ்சுற மாதிரி மொத்த பாட்டையும் உறிஞ்சுறாங்க மாமான அந்த பெண் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட பரிமாறிக்கிறாங்க. ஒரு பெண் வந்து ரொம்ப இயல்பாக அவங்க மனசுலேருந்து அந்த வேட்கையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மாதிரியான பின்புலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த குரலுக்கு இவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறார். ரொம்ப ரொம்ப இயல்பாக அந்த காட்சி எனக்கு தோணுச்சு. அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அழகு. எனக்கு வந்து அதில் நிறைய இடங்களில் வந்து பழமொழிகள் அங்கங்கே வந்து அப்படியே உதுத்திட்டே போகிறாங்க. அந்த கேரக்டர்ஸ் பணத்துக்காரன் பணத்துக்கு அஸ்தா, பணத்துக்காரன் பணத்துக்கு கைதானா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற ஒரு கேரக்டர் சொல்கிற ஒரு பழமொழி வருது. அதே மாதிரி வேலையில்லாத அம்பட்டம் பொண்டாட்டியத்தை பொண்டாட்டி தலையை பூச்சி சிறச்ச கதையா அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வாசிப்பு அனுபவத்தை நம்மளை வந்து அந்த கதைக்குள்ளார இழுக்கக்கூடிய யுக்தியாக ரொம்ப அழகாகவே நமக்கு வந்து தோணுது. சில சொற்கள் வந்து எனக்கு படிக்கும்போது திருப்பியும் எங்கேயாவது போய் அதுக்கான பொருளை நம்ம தேடிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ரெண்டு மூணு வாட்டி கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன். பொள்ளேத்து மாடு, ஜாத்திரங்கிறது ஓகே, அது யாத்திரையே அது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. தரவிசி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சொற்கள் வந்து எனக்கு இந்த வழக்கு இந்த வட்டார வழக்கு வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதே போல் வந்து ஒரு இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து இந்த இரண்டாம் தாரமாக பெண்களை கட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு குடும்பத்துலேயும் நம்ம பார்க்குறோம். அப்பாவுக்கும் அதே மாதிரி, மகனுக்கும் அதே மாதிரின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த கதை வந்து வருது. அப்போ இந்த இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்பட்டு போகக்கூடிய இந்த பெண்களுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் பதிவு செய்கிறாரு. அதே போல் இன்னொன்று அவர் இதில் வந்து அந்த மூத்த மனைவியை வந்து நான் தீர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேரக்டர் வந்து வராரு. அப்போ அந்த மூத்த மனைவி வந்து அந்த குழந்தைய பச்சை குழந்தைய சரியாக அவங்க கவனிக்கல அப்படிங்கிறது இவர் வந்து அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. அப்போ இந்த குழந்தையை கவனிச்சிக்கலை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை பெண்கள் மீது ரொம்ப எளிதாக சுமத்தக்கூடிய ஆண்களாகத்தான் ஆண்களை அவங்க இயல்பில் காமிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த இயல்பு வந்து ஒரு பெண் வெறுப்பாகத்தான் வந்து நான் பார்க்குற வரைக்கும் ஒரு பெண்ணிய பார்வையில் எனக்கு அது படுது. ஆனால் ரொம்ப இயல்பாக சொல்கிறாரு இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அந்த பார்வை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா இப்படி தான் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வந்து எனக்கு அது கொடுக்குது. அதே போல் கூத்துக்கும் நாடகத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை எல்லாத்தையுமே அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டே போகிறாரு. ஒரு கூலி வேலைக்கு போய்கிட்டு ஊதுபத்தி உருட்டிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அந்த குடும்பத்தை தலைநிமிர செய்கிறதுக்கு தங்களால் முடிஞ்ச முயற்சியை அந்த மூன்று தலைமுறை பெண்களுமே உட்கார்ந்து ஒரே வீட்டில் செய்கிறாங்க. திருப்பி திருப்பி வந்து அவங்க அதை ஏழ்மை அப்படிங்கிற அந்த சூழலுக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்காங்க, அதுலேயே சுற்றி உழண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த கதையில் தொடர்ச்சியாக ரெண்டாம் பகுதியில் அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறார். ஆனால் அதில் வந்து இன்னொன்று ரொம்ப நுணுக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆண்கள் சாராயம் குடிப்பதற்கும் இந்த வத்தி காசு தான் உதவுது அப்படிங்கிறது வந்து அவர் பதிவு செய்கிறார். அப்போ இது வந்து ஒரு விதமான ஒரு பொறுப்பற்ற தன்மை இல்லையா, இந்த குடும்பத்துக்கு நானும் தான் பொறுப்பு, நான் வந்து எனக்கு பிஸ்னஸில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, அந்த லாஸே நினச்சி நான் குடிச்சிட்டே இருக்கேன், அப்படி குடிக்கிறதுக்கும் நான் பணம் எங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன்னா வீட்டில் உட்காந்து ஊதுபத்தி உருட்டிகிட்டு இருக்கிற ஒரு கைவிக்கிட்ட இருந்தோம், தன்னுடைய மனைவிக்கிட்ட இருந்தோம், பள்ளி பருவம் முடிஞ்சும் ஒழுங்காக படிப்புக்கு மேல் படிப்புக்கு அனுப்ப முடியாத ஒரு மகளுடைய உழைப்பிலிருந்து வர்ற பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் சாராயம் குடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா. அந்த பகுதியில் நிறைய களப்பணிக்கு நான் போகும்பொழுது குறிப்பாக வந்து வட மாவட்டங்கள் இதை நான் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக நிறைய பார்க்குறேன், நிறைய நான் பார்த்துருக்கிறேன். குடி அப்படின்றது அந்த ட்ரிங்கிங் கல்ச்சர் அப்படின்றது இருக்குல்ல, இந்த ஆல்கஹாலிசம் ட்ரிங்கிங் கல்ச்சர் இது வந்து ரொம்ப ரேம்பட்டாக இருக்குது. ரொம்ப நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் வந்து இயல்பான ஒரு பழக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமூக பழக்கமாகவே மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக இப்போ டாஸ்மாக் எல்லாம் ரொம்ப அதிகம் வந்த பிறகு குடின்றது
வட மாவட்டங்கள் ஒரு பெரிய தென் மாவட்டங்கள் இது பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, அங்கேயும் இது பிரச்சனை இருக்கு. ஆனால் இங்கே வந்து இது ஒடுக்கப்பட்ட மக்களை மிக அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறத நான் களத்தில் போய் நான் பார்த்ததுல இருந்து உணர்றேன். அப்போ இவங்க இன்னொன்று வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து சொல்கிறாங்க, பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத அதில் வந்து அந்த அல்லிமுத்த கேரக்டர் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். பெண்கள் எப்படின்னா குளிர்காலத்தில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கிறாங்க, நீ கொஞ்சமாக வந்து நீ உருக்குனீனா போதும், லேசாக நீ நெருப்பில் காட்டினீனா போதும், அப்படியே உருகி விழுந்துருவாங்க அப்படின்னு வந்து அந்த கேரக்டர் வந்து கதாநாயகர்கிட்ட சொல்லுது. அப்போ இவங்க பெண்களை பற்றி வச்சு, ஆனால் எப்படி வந்து தேங்காய் எண்ணெய் மாதிரி உருகிடுவாங்கன்னு இவங்க சொல்கிற அதே பெண்கள் தான் உடல் உழைப்பை மாடு மாதிரி கொட்டி அந்த குடும்பத்தை வந்து தூக்கி மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கப்போ சரி சமமாக இந்த பெண்கள் வந்து நெஞ்சுரம் கொண்ட பெண்களாகவும் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் நெஞ்சில் ஈரத்தை சுமந்த பெண்களாகவும் இந்த மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த இதில் இன்னொரு சின்ன விஷயம் கூட, போகிற போக்கில் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டே போகிறாரு. கிராமத்து வாழ்வியலை ரொம்ப அழகாக வந்து இல்லாதப்பட்ட கிராமத்து மக்களுடைய வாழ்வியலை ரொம்ப அழகாக சொல்லிட்டே போகிறாரு. இந்த தோட்டக்காடுகளில் போய் கீரை பறிக்கிறதுக்கு வரப்பில் ஓரத்தில் இருக்கிற கீரையை பறிக்கிறவங்க, அதில் கூட அந்த பெண்களுக்கு என்ன ஒரு அறம் இருக்குன்னு பாருங்கள். கீரை எல்லாத்தையும் பறிப்பாங்களாம், ஆனால் உள்ள விளைஞ்சிருக்கிற கத்திரிக்காயையோ தக்காளியோ மிளகாயோ கை வைக்கிறது இல்லை. ஒரு நாளும் வந்து அது வந்து திருட்டு. கீரையை நீங்கள் பறிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உதவி அப்படின்ற மாதிரி அந்த நிலத்துக்காரங்க விட்டுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு குழம்பு வைக்க முடியாத, குழம்பு கூட வைக்க முடியாத அளவுக்கு இந்த பெண்கள் வந்து ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, எந்த அளவுக்கு ஏழ்மையில் இருக்காங்கன்னா எங்கேருந்து இவங்க புளி கொண்டு வந்து வருஷத்துக்கான புளியை இவங்க சேமித்து வச்சுக்கிட்டு அதை எப்படி இவங்க தொடர்ச்சியாக இவங்க பயன்படுத்துகிறாங்க. கீரையை வெறும் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கூட எண்ணெய் இல்லாததுனால அதை அப்படியே கடைஞ்சி வச்சு அதை சாப்பிட்றாங்க. முருங்கைக்கீரை எப்படி அவங்க அப்படியே கடைஞ்சி வச்சு அவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அப்போ அதிகபட்சமாக இவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்ல சாப்பாடாக இவங்க சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் முட்டை அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அந்த ஜாத்திரையோடையோ அல்லது அந்த திருவிழாவோடையோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு வந்து முட்டையை போட்டு குழம்பு வச்சுக்கிறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். இது வந்து எனக்கு எப்படி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, நான் இதே போல் உத்தரமேரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் களப்பணிக்கு நான் போயிருக்கும் போது ஒரு அக்கா கிட்ட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து நானும் செசிலியக்கான அந்த அக்காவும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க, திருப்பி அவங்க பேச்சை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படியே தான் அவங்க எப்போ சமைச்சு முடிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. 1 மணி ஆனோடனே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலே நான் சாப்பிட்ட ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு அந்த அக்கா கையில் சாப்பிட்டது தான். அந்த முட்டை குழம்பு அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக விருந்தோம்பலுக்கு அவங்களால செய்ய முயன்றது அப்படிங்கிறதே வந்து இந்த கதையை படிக்கும்போது வந்து அது எனக்குள்ள இப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். அந்த அக்கா வந்து அவங்களால ரொம்ப மேக்ஸிமம் முடிஞ்சதை தான் அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க போகிற போக்கில் அன்னைக்கு சமைச்சது கிடையாது, இருந்த கை காசை போட்டு அன்றைக்கி நமக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதில் இன்னொரு இது அழகாக எழுதியிருந்தார், ஏழைகள் கறிக்குழம்பு சாப்பிட வேண்டும் என்றால் 1 கோழிக்கு நோவு வர வேண்டும் அல்லது 7 நோவு வர வேண்டும். அப்போ இவங்க கோழி குழம்பு அப்படிங்கிறதா இவங்க கண்ணாலே பார்க்கலங்கிறாரு. இட்லியே வந்து வாழ்க்கையில் 3 நாள் தான் பார்க்குறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்க. அந்த வயசுக்கு வந்து அந்த பெண் குழந்தைக்கு தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு என்னைக்கு வழி இல்லாமல் இப்படி நம்ம போயிட்டோமே, அந்த பெண் வந்து தலைமுடி பரட்டையாக இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சியம்மா கேரக்டர் வருத்தப்படுறத வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போது ஒரு ஆண் ஏழ்மையில் இருக்கிறதுக்கும் ஒரு பெண் ஏழ்மையில் இருக்கிறதுக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய வேறுபாட்டை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா பெண்மைக்கு ஏழ்மை அப்படிங்கிறது மிக மிக சிக்கலாது. ஏன்னா குடும்பத்தை கொண்டு செலுத்தக்கூடிய அந்த வீட்டு சத்தம் வெளியில் கேட்காமல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த கட்டுப்பாடு வந்து பெண்ணுக்கு தான் இருக்குது. ஆண்கள் வந்து ரொம்ப எளிதாக அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் அவங்க கொண்டு போயிடலாம். அப்போது இந்த அம்மாவும் இந்த பொண்ணும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி, ராணியும் அவங்களுடைய மகள் ஆதிலட்சுமியும் ரெண்டு பேரும் ஒத்தே வரல. இந்த பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, நல்லா சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு கையாலாகாத சூழலில் தான் அந்த தாய் இருக்கிறாள். ரெண்டு பேருக்கும் உடல் விதமான ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசியே வந்து முழுக்க முழுக்க நாவலில் பார்க்கவே இல்லை. ஆனால் கடைசியாக எப்போ இந்த பெண்மணி வந்து நமக்கு உடம்பு சரியில்லை, இனிமேல் எப்படினாலும் நம்ம செத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த மகளை போய் அவங்க பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போகிற இடத்துல அந்த பெண்ணை வந்து இழுத்து அணைச்சிக்கிறாங்க. அந்த நாவல் முழுக்க கிட்டத்தட்ட 318 பக்கத்துலேயும் அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணும் பெண்ணும் தொட்டுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசி அந்த கதையில் எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. இந்த ஒரே ஒரு தருணத்தில் ரொம்ப அழகாக ஒரு தாய்மை உணர்வை வந்து ரொம்ப அருமையாக வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த உடலை தொடக்கூடிய அந்த பாசம் இருக்குல்ல, அந்த பாசத்தின் வெளிப்பாடாக அந்த காட்சி வந்து உண்மையிலே ரொம்ப மனசை ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு காட்சியாக அது இருக்குது.
அப்போ தற்கொலை செய்து கொள்ள முடிவு பண்ற உடல்நிலை மோசமான ஒரு பெண்மணி சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி திருப்பதிக்கு போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி போறாங்க. அதே போல அவர் சொன்னது இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு பக்கத்துக்கு ஒரு வாட்டி வடமாலையானே எப்படியாவது எங்களை காப்பாத்துன்னு அந்த பெண்கள் திருப்பி மூணு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி திருப்பதியில வந்து வடமலையான் நீ வந்து சாவுன்னு அங்கதான் கூப்பிடுறாரே தவிர கடைசி வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதத்துல எந்த விதமான உதவியையும் பண்ணல அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஒரு பாசஞ்சர் ட்ரெயின்ல ஏறிட்டு இவங்க வந்து அப்படியே அந்த பயணம் திருப்பதி வரைக்கும் அவங்க எப்படி போறாங்கிறதையோ, அந்த அம்மா வந்து இறுதியில வந்து ஒரு குளத்துல இறங்கி இவங்க வந்து என்ன இவங்களுடைய முடிவை இவங்க தேடிக்கும் போது அப்ப கூட அந்த பெண் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பாட்டுக்கு இப்ப செத்து போயிட்டோம்னா இந்த கிழவியை யார் பாத்துக்குவா, கிழவியை வந்து நம்ம எங்கேயாவது பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற அந்த பதைப்பதைப்பு தான் அந்த பெண்ணுக்கு இருக்குது. அப்ப இந்த உணர்வுகளை மிக அழகாக வந்து அவங்க கடத்தி இருக்கிறாங்க. நாவல் முழுக்கவே இந்த பெண்களுக்குள் இருக்கக்கூடிய நுட்பமான உறவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய நுட்பமான உறவை ரொம்ப அழகாக சொற்கள்ல வந்து இவர் வடிச்சு சொல்லிட்டே போறார். ஆனா எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாவல் எழுதி இவ்வளவு கஷ்டத்தையும் திருப்பி பேசிட்டு கடைசியில பூச்சியமாக நீங்களும் கைவிட்டுட்டீங்களே சார் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. கடைசியில ஏன் அந்த அம்மாவுக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது இந்த நாவல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஊதுபத்தி உருட்டக்கூடிய பெண்கள் அந்த மாவட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறதோ, இது வந்து ஒரு தொடர்ச்சியான குடிசை தொழிலாக அங்கே இருக்குதுங்கிறதோ, இப்போ நெல்லை மாவட்டத்தில் எப்படி வந்து பீடி சுற்றுறதை பற்றி திருப்பி பேசியிருக்காங்களோ அந்த மாதிரி இது பேசப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து புதுசு இது. அப்போ இதை படிக்கும்போது தான் திருப்பி போய் நான் தேடுறேன் வேறு ஏதாவது இது குறித்த தரவுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆல் இண்டியா அகர்பத்தி மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, ஒரு 700 மேனுஃபேக்சரர் அதில் உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட வந்து 80% இந்த ஒர்க் ஃபோர்ஸில் வந்து பெண்கள் தான் இருக்காங்கங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்போ 80% பெண்கள் இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஹசார்ட் எவ்வளவு வந்து மெடிக்கலி இது வந்து இந்த பெண்களுக்கு சிக்கலை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு டாக்டர் வந்து இது ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்னே சொல்கிறார். இந்த பெண்கள் வந்து ஊதுபத்தி உருட்டுறது, இவங்களுக்கு வந்து க்ரானிக் அப்செக்டிவ் பல்மனரி டிசீஸு, யூடிஐ, இரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ், இது எல்லாமே இந்த பெண்களுக்கு இந்த ஊதுபத்தி உருட்டுறதுனால வருது அப்படிங்கிறத மருத்துவ ரீதியாகவும் அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிற நாடுகளில் அல்லது பிற மாநிலங்களில் க்ளவுஸ் போட்டுட்டு வேலை செய்யணும், மாஸ்க் போட்டுட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அறிவுறுத்துறாங்க. ஆனால் இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே மூக்கில் வந்து டவலை மட்டும் கட்டிட்டு அந்த மாவை வந்து இவங்க சலிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அது அவங்களுக்கு மூக்கில் ஏறுது அப்படிங்கிறதையும், மூக்கிலேருந்து கல்பாக ஒரு படிமமாக இந்த பவுடர் வந்து அவங்க மூக்கில் ஏறுது அப்படிங்கிறத வந்து இவர் பதிவு செய்கிறாரு. அப்போ ஒரு கண்டினியூஸாக இது ஒரு செயல்பாடு அந்த பகுதியில் இருக்குது. மெடிக்கலி இவ்வளவு சிக்கல்களை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கிறாங்க. ஆனால் வந்து இதற்கான மாற்று வழிகள் அங்கே ஏதாவது செஞ்சிருக்கா, ஏன்னா நம்ம டக்குனு இதை படித்த உடனே நமக்கு அதுதான் தோணும், வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா, வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு அங்கே வசதி இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அப்போது இந்த பெண்கள் வந்து ஒரு உழைப்பை மூலதனமாக்கி அவங்க உடம்பை வருத்தி கடைசியில் வந்து மரணத்தை தான் தழுவுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நாவலில் நம்ம பார்க்க முடியுது. அந்த மொழி வந்து ரொம்ப அந்த கனே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு தாய் வந்து மகளை பார்த்து சொல்கிறதோ மகனை பார்த்து சொல்கிறதோ அந்த விழிச்சொல் அந்த விழிமொழி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த மருமகளை வந்து மாமியார் திட்டுற சில இடங்களையும் பேப்பர்சி அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தி திட்டுறதும் வந்து இது எல்லாமே எனக்கு புதிய நிறைய புது சொல் நான் கற்றுக்கிட்டேன் உங்கள் புத்தகத்தை படித்ததன் மூலமாக. ஒரு மூன்று தலைமுறை பெண்களுடைய சோகத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு நாவலுடைய பின்பாதியில் விரிவாகவே வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பூச்சி அம்மாவோ இந்த மாதிரி ஒரு ராணியோ இந்த மாதிரி ஒரு ஆதிலட்சுமியோ நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக நம்ம கடந்து தான் வந்திருப்போம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்ததுங்கிறத நம்ம திரும்பி பார்க்கறதுக்கான எந்தவித முயற்சியும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் அவங்க கூடவே உட்கார்ந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு துல்லியமாக சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ் கூட அவ்வளோ அழகாக பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக எனக்கு படுது. விளிம்புகளை மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்வையிலிருந்து அவர்கள் பேனாவிலிருந்து வர்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ் சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஏற்கனவே பூபதி தோழர் பேசும்போது சொன்ன மாதிரி எழுத்து அப்படிங்கிறதோ அல்லது இலக்கியம் அப்படிங்கிறதோ சினிமாவுக்கான விசிட்டிங் கார்டு கிடையாது, அது வந்து உள்ளார்ந்து வரணும், மக்களுடைய மனசுலேருந்து வெளியே வர்றதா இருக்கணும், மக்களை பற்றி அது பேசணும். தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் குட் லிட்ரேச்சர் ஷுட் பி தட் இட் ஷுட் கம் ஃப்ரம் அ பீப்புள்ஸ் ஹார்ட். அப்படி வரக்கூடிய எல்லா இலக்கியமும் உண்மையில் இங்கே ஜெயிக்கும். அப்படி இல்லாமல் சினிமாவை களமாக எடுத்துக்கொண்டு எழுதப்படக்கூடிய எல்லா கதைகளுமே இங்கே வந்து ஒரு ஜிகினா சுற்றிய ஒரு படைப்பாக தான் இருக்குமே தவிர ஜிகிட்டி போன்ற ஒரு படைப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தான. மிக அருமையான மூலை கண்டவருக்கு நிறையா புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டு தான் சொன்னீங்க, தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் எடிட்டிங்க்கு நாங்கள் உட்காரும் பொழுது எங்களுக்கும் அதே தான்,
எந்த ஒரு பிரதியை படி தொடங்கும் பொழுதும் முழு அறியாமையினோட தான் அந்த பிரதியை நோக்கி போகிறோம். கவிப்பித்தனுடைய ரெண்டு நாவலாகட்டும், அதே மாதிரி இதற்கு முன்னாடி நாங்கள் கௌரிபாலனுடைய இலங்கை திரிகோணமலையை சேர்ந்த எழுத்தாளர் கௌரிபாலன் அவர் எழுதின அந்த உத்துறைமுகம்னு ஒரு நாவல் எடிட் பண்ணோம், அப்பையும் அதே தான், இலங்கை திரிகோணமலை சார்ந்த எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு முழு அறியாமையினுடைய தான் அந்த டெக்ஸ்டை நோக்கி போகிறோம். சென்றாய பெருமாள் சொல்லக்கூடிய அந்த அருந்ததியர் கூத்து கலைஞர்கள், அருந்ததியர்களில் ராஜாராணி ஆட்டம் செய்யக்கூடிய அந்த கலைஞருடைய வாழ்க்கையை நோக்கி போகும் பொழுது அதனுடைய எந்த அனுபவமும் நமக்கு கிடையாது, அது முழு அறியாமை தான். அந்த வார்த்தைகள் நமக்கு புதுசு தான், அது பதிவு பண்ணக்கூடிய அனுபவம் புதுசு தான். அந்த மாதிரி அந்த பிரதி நம்ம வந்து அந்த அனுபவத்தை நம்ம வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை, நம்ம காணாத ஒரு வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கிறதுக்கும் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்குமான ஒரு இடமா இருக்கிறது தான் அந்த எழுத்தை வந்து இன்னமும் உயிர்ப்பாக வச்சிருக்குது, இலக்கியத்தை உயிர்ப்பாக வச்சிருக்குதுன்னு சொல்லலாம்.